ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸில் என்னென்னலாம் கவரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு ஊட்டச்சத்து உடலியல் நுண்ணுயிரியல் பண்புகள் உணவு பாதுகாப்பு உணவு பதப்படுத்துதல் உணவின் சட்டங்கள் உணவு பேக்கேஜ் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயலும் சரி இப்போ வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி எலிஜிபிலிட்டிலாம் எந்தெந்த எந்தெந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது யாராலாம் இதில் படிக்க முடியும் ஸோ இதை ரெக்யூரிங் ஏரியாலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது இதனுடைய இன்ஸ்டியூட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விவரங்கள் எல்லாமே நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு காலேஜிலும் எந்த அளவுக்கு ஃபீஸையும் வாங்குகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நாம் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யாரெல்லாம் இதில் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு யூஜி கோர்ஸ் யூஜி கோர்ஸாக தான் கொடுக்குறாங்க நான்கு வருடம் படிப்பாக அது இருந்துகிட்ருக்கு இது பிஎஸ்சி பிடெக் அப்படின்ற ரேஞ்சில் இதை கொண்டுட்டு வராங்க எக்ஸாம் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டர் சிஸ்டமாக தான் கொண்டுட்டு வராங்க ஸோ எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் இதை எடுத்துக்க முடியும் ப்ளஸ் டூ பாஸ் இருந்தால் போதும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் எடுத்து ஈஸியாக படிக்கலாம் அடுத்ததாக வந்து இதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா இந்த சப்ஜெக்டை உடையவங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோர்ஜுக்கு இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் ஸோ இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா சில காலேஜில் டைரக்ட் அட்மிஷனாகவே கொடுக்குறாங்க இன்னும் சில காலேஜஸில் வந்து நமக்கு தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ எக்ஸாம் வச்சு அது மூலியமாகவும் எடுக்கிறாங்க சரி இதனுடைய ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரத்தில் ஆரம்பித்து ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் சில காலேஜில் இருக்குது இன்னும் சில காலேஜில் நிறைய விஷயங்கள் மாறுபடுது ஃபீஸு அதை பற்றி காலேஜை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய ஃபீஸ் டேட்டைல எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்ன்றதையும் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் சரி இந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இந்த கோர்ஸ் நம்ம படித்து முடித்தாச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு இது வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபுட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட இடங்களில் நமக்கு வந்து வேலைகளானது கிடைக்கும் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எம்டிஆர் ஃபுட் லிமிடெட் டாபர் இண்டியா ஃபுட் லிமிடெட் காத்ரேஜ் பெப்சிகோ பிரிட்டானியா போன்ற நிறுவனங்களில் நமக்கு வேலையானது நிச்சயமாக கிடைக்கும் இதில் ஜாப் டைட்டில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க்கு நம்ம இதில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற போஸ்டிங்க்கு போகலாம் அனல அனலைஸ்டிக்கல் கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டிங்கும் போக முடியும் சீனியர் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்றது போகலாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் போன்ற கேட்டகிரியில் நம்மளால் உள்ளே போக முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி பார்க்கலாம் எந்தெந்த இன்ஸ்டியூட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூரில் இருக்குது இது ஒரு பீடெக் படிப்பாக கொண்டுட்டு வராங்க நான்கு வருட படிப்பாக இதை கொண்டுட்டு வராங்க இங்கே வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி கேடே இருக்கிறதுனால தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்ஏ இது வந்து கண்டிப்பாக ரெக்கார்டு ஒரு எக்ஸாமாக இதில் இருந்துகிட்ருக்கு இவங்களோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வந்து வாங்குகிறாங்க இந்த கோர்ஸை நம்ம முடிக்கிறதுக்கு ஸோ அடுத்ததாக காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு இந்த காலேஜிலும் பிடெக் படிப்பாக இதை கொண்டுட்டு வராங்க ஃபுட் டெக்னாலஜி இதுவும் இங்கேயும் வந்து ஒரு நான்கு வருட படிப்பாக இருக்குது சில இடங்களில் மூன்று வருட படிப்பாக கொண்டு வராங்க பெரும்பாலும் பிஎஸ்சி கோர்ஸாக கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து மூன்று வருட படிப்பாக இருக்கும் இது பிடெக் படிப்பாக கொண்டுட்டு வர்றதுனால நான்கு வருட படிப்பாக இருந்துகிட்ருக்கு இந்த காலேஜில் கொங்கு என்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இரண்டு லட்சம் ரூபா வந்து ஒரு வருடத்திற்கு வாங்குறதா சொல்லப்படுது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயமுத்தூர் இதுவும் பீடெக் படிப்பாக கொண்டுட்டு வராங்க இங்கே ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற பேரில் கிடையாது ஃபுட் ப்ராசஸிங் என்ஜினியரிங் அப்படின்ற கோ நேமில் இந்த கோர்ஸை சொல்லித்தராங்க இங்கேயும் வந்து இது வந்து நான்கு வருட படிப்பாக இருந்துகிட்ருக்கு இங்கே ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்ததாக நான்காவதாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டி இது சென்னையில் இருக்குது இதுவும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் படிப்பாக கொண்டுட்டு வராங்க இந்த ஃபுட் டெக்னாலஜி நான்கு வருட படிப்பாக இருக்குது இங்கே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்ததுலேயே வந்து மிக குறைவான ஃபீஸ் அப்படின்னு சொல்ல போனிங்கன்னா இந்த தமிழ்நாடு வெட்டினரி காலேஜில் இருக்கிறது தான் அதாவது எழுபத்தி இரண்டாயிரத்துலேருந்து ஒரு எழுபத்தி ஐந்தாயிரத்துக்குள்ளே வருட ஃபீஸாக இதை வாங்குகிறாங்க இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறதுல இது எனக்கு தெரிஞ்சு கம்மியான ஃபீஸாக தெரியுது ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து நாமக்கல்லில் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிடெக் கோர்ஸாக நடத்துகிறாங்க நான்கு வருட படிப்பாக இருக்குது இங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வந்து வாங்குறாங்க ஸோ இந்த படிப்புகள் இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து இன்ஸ்டியூட் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது அதனோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுன்னு சொன்னால் உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் சொல்கிறேன் இந்த படிப்பை நம்ம எதுக்காக மெயினாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகபட்சம் யாருமே யாருக்குமே தெரியாத ஒரு படிப்பாக இருக்குது இதுக்கு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு தான் இந்த டெக்னாலஜி வந்த மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி அது பெரும்பாலும் கிடையாது ரொம்ப ஃபேமஸாகவும் இல்லாமல் இல்லாமல் இருக்கிற குரூப்பு ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது சம்மந்தப்பட்ட இது படிப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக எதிர்கால